ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவைச்சால் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்தியன் பேங்க்லேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்த வியூன்னு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவுர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் விருப்பம் இருக்கோங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸை வந்து பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்போதைக்கு இந்தியன் பேங்க்லேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ரெக்யூர்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கான பதவி தான் வந்து கொடுத்துருக்காங்க எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்கன்னா ஹெட் கோார்ட்டர் இன் சென்னை இருக்குது பாருங்கள் அங்கேன்னு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகே அப்படியே கீழே வந்து அவங்களுக்கான பதவி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபது கொடுத்திருக்காங்க தமிழகத்தில் கொடுத்துருக்காங்க லேங்குவேஜ் கண்டிப்பாக தமிழ் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ வேக்கன்சியை பிரிச்சுருக்காங்க பாருங்க எஸ்சிக்கு இருபத்தி நாலு எஸ்டிக்கு பன்னிரெண்டு ஓபிசிக்கு நாற்பத்தி மூணு எக்கனாமிக்கல் விகே செக்ஷன் பதினாறு ஜென்ரல் கேட்டகரி அறுபத்தஞ்சு இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க அதேமாரி கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் மகாராஷ்டிரா குஜராத் தகுந்தமாரி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து முந்நூறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க தமிழகத்துக்கு மட்டும்தான் நூற்றி இருபது வேக்கன்சி அதிகமாகவே அறிவிச்சிருக்காங்க ஸோ வெறுப்பிற்கும் அங்கே அப்ளை பண்ண பாருங்கள் எப்போ அப்ளை பண்ணலான்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சேல்ரி கொடுத்துருக்காங்க பாருங்க சேலரியை பொறுத்துறதுக்கு மந்த்லி நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா ஸ்டார்டிங்காக உங்களுக்கான சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான டிஏ சிசி அச்சரி அந்த மாதிரி வந்து ஸோ ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு சில இம்பார்ட்டன்ட் நோட் கொடுத்துருக்காங்க இந்த வேகன்சியை வந்து பார்த்தா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் த கேண்டிடேட் வில் ஹேவ் டு அப்ளை ஃபார் வேகன்சி ஒன் ஸ்டேட் ஒன்லி ஒரு நபர் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க செலக்டட் கேண்டிடேட் வில் பி போஸ்ட் இந்த ஸ்டேட் அகெயின்ஸ்ட் ஹூஸ் வேகன்சி தியாச நீங்கள் எந்த வேகன்சி செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டில் தான் உங்களுக்கான ஜாப் இருக்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் தமிழ்நாடு அப்ளை பண்ணால் தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான ஜாப் இருக்க போது குஜராத்தில் அப்ளை பண்ணால் குஜராத் தான் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க போது ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேண்டிடேட் சுட் பி ப்ரொஃபிஷியன்ட் டு ரீடிங் ரைட்டிங் ஸ்பீக்கிங் இந்த டெசைடு லோக்கல் லாங்குவேஜ் கேட்டிருக்கா இப்போ நீங்கள் தமிழ்நாடு அப்ளை பண்ண போனால் தமிழ் லாங்குவேஜ் கட்டாயமானது ஸோ தமிழ் வந்து பார்த்தா எதை படிக்க தெரிஞ்சுகின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு யாரும் அப்ளை பண்ணலாம்னா இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு பதவி தான் அறிவிச்சிருக்காங்க ஸ்கேலூன் ஏஜி மட்டை பொறுத்த வரைக்கும் இருபது வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள் அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் ஏர் டிகிரி ஸோ எனி கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்சிஎஸ்டிக்கு அதிகபட்சமாக அஞ்சு வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம் என்சியில் வந்து அதிகபட்சமாக த்ரீ இயர்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அதிகபட்சமாக டென் இயர்ஸையும் அப்ளை பண்ணலாம் எக்ஸ் சர்வீஸ் மேனில் இருக்கவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் நீங்கள் ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ண பாருங்கள் ஓகே ஸோ நெக்ஸ்ட் டே அப்டே கீழ வந்து ரிசர்வேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அப்டே கீழ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தா ஷார்ட் லீஸ் எடுத்து இன்டர்வியூ வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரிட்டர்ன் டெஸ்ட் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்க போது உங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா உங்களுக்கான எக்ஸாம் எப்படி இருக்க போகுதுன்னா மொத்தமாக நூற்றம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது மார்க்கை பொறுத்த வரைக்கும் இரநூறு மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மத்தியும் ஹிந்தியில்தான் உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் அமைய போகுது அதுக்கான சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரீசனிங் மட்டும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் ஒரு நாற்பத்தஞ்சு கொஷின் கேட்குறாங்க ஜென்ரல் எக்கனாமி பேங்கிங் அவேர்னஸ்ல ஒரு நாற்பது கொஸ்டின் கேட்குறாங்க இங்கிலீஷ் லாங்குவேஜில் முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க டேட்டா ஆன்லைன்ஸ் மட்டும் இன்டர்பிரேஷனில் ஒரு முப்பத்தஞ்சு கொஸ்டின் ஸோ இதை அவங்களுக்கான சப்ஜெக்ட் இதை நீங்கள் ரெஃபர் பண்ணவே இந்த எக்ஸாம் இங்கே வந்து கிளியர் பண்ணிடலாம் ஓகே அது மட்டும் இல்லாமல் பெனால்டி மார்க் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூ வைக்கிறாங்க இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நூறு மதிப்பெண்களுக்கு வந்து இருக்க போது அதுக்கான குவாலிஃபைன் மதிப்பெண் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வெயிட்டேஜ் மார்க் எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னா ஸோ டெஸ்ட்லேருந்து எண்பது பர்சன்ட் மார்க்கும் இன்ட்ரிலேருந்து இருபது பர்சன்ட் மார்க் எடுத்து அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கான வந்து ஜாப் வந்து சைட் பண்ணுறாங்க ஸோ மெரிட் ஆர்டர் லிஸ்ட் படி இன்டர்வியூ ஃபைல் மெரிட்ஸாக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபர்மேஷனும் ஸோ எக்ஸாம் வைக்கிறாங்க இன்டர்வியூ வைக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஜாப் வந்து இருக்க போகுது ஓகே ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் கொடுத்து கொடுத்துருக்காங்க அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ணினா நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளோனா எஸ்ஸிஎஸ்டி பிடிபிள்யூ கேட்டகிரிக்கு நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மீதி இருக்காங்க பாருங்க பிசி எம்பிசி டிஎன்சி ஓபிசி எல்லாேருமே நீங்கள் ஆயிரம் ரூபாய் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கின்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்ளிகேஷனுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்து எப்படி அப்ளை பண்ணுறது நீங்கள் இதை மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த கட்டமாக உங்களுக்கான எக்ஸாம் சென்டர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ எக்ஸாம் சென்டர் இருக்கும்போது ஊரில் அப்படின்றத மென்ஷன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கான சிலபஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க தெளிவாக பண்ணிக்கோங்க எந்தமான சிலபஸ்லாம் அறிவிச்சிருக்கானு இதான் வந்து பார்த்தா டிஸ் சென்டராக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே இருக்குதுன்னு சென்னை மதுரை திருநெல்வேலி அங்கே தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்க போது அங்கே போய்ட்டு தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும் அதேமாரி சைஸ் எவ்வளோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்லோட் பண்ணுறதுக்கான சைஸ் என்னமான டாக்குமெண்ட்ஸ் அப்போ பண்ணும் அதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க ஓகே அதெல்லாம் ஃப்ரெண்ட் ஸோ இதான் உங்களுக்கான ஜாப்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கான ஒரு வேலை வாய்ப்பு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழகத்தில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து இருக்க போது நூற்றது வேகன்சியை வந்து அறிவிச்சிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணலாம்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்காக இதான் கொடுத்துருக்காங்க இதில் போயிட்டு கிளிக் கேர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கான அப்ளை பண்ணுற பேச்சுக்கு வந்து போகும் ஈஷோவில் பேங்க் எக்ஸாம் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது பேசிக் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நேம் என்ன லாஸ்ட் நேம் என்ன அதெல்லாம் மொபைல் நம்பர் என்ன எல்லாமே கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் கிரியேட் வேணும் அதுக்கப்புறம் ஃபோட்டோ மட்டும் சிக்னேச்சர் உங்கள் ஃபோட்டோ மட்டும் சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் டீட்டெயில்ஸ் பேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து என்னமான கம்யூனிட்டியில் இருக்கீங்க என்ன ரிலீஜனஸ் சார்ந்தவங்க எந்த ஸ்டேட்டஸ் சார்ந்தவங்க உங்களுக்கான அட்ரஸ் என்ன ஃபாதர் நேம் என்ன மதர் நேம் என்ன டேட் ஆஃப் பர்த் என்ன அதுக்கான இன்ஃபர்மேஷனை எக்ஸாம் சென்டர் அதை பற்றி வந்து கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு ப்ரிவியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் ஓப்பனாங்க ஸோ கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணிட்டு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் வந்து உங்களுடைய தம்ப இம்ப்ரஷனுக்கு பாருங்கள் கட்ட வர அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டா மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஹேண்ட் ரிட்டன் ரெகுலேஷன் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கும் அதை நீங்கள் அப்படியே வந்து பார்த்தா கைப்படை எழுதி அதையும் நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாரி இருக்கும் ஸோ ஃபைனலாக நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு நீங்கள் சக்ஸஸில் வந்து அப்ளை பண்ணிடுவீங்க ஓகே இந்த மாதிரி தான் அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் யூஷுவலாக வந்து பேங்க் ஜாப்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் ஸோ மற்ற பேங்க் ஜாப் பார்த்து அப்படியே நீங்கள் வந்து பார்த்தா அப்ளை பண்ண பாருங்கள் ஸோ இதான் மொத்தம் இன்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் ஸோ நிறைய பேருக்கு இந்த ஜாப் பற்றி தெரியாமல் இருக்கும் மறக்காமல் அவங்களுக்கு இந்த ஜாப் பற்றி தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த ஜாப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு சேனல் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து பார்த்தா